இதுல வந்து நாம சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கான இந்த பயிற்சி இத வந்து நான் வந்து 20 நிமிஷத்திலே பண்ணி முடிச்சிடுவேன் அதே நேரத்துல தூங்கி ஏந்திரச்ச பிறகு பண்ண கூடாது தூங்கி பெட்ல ஏந்திரக்கும் போதே பண்ணிடணும் அப்படிங்கறத இந்த பயிற்சி படுத்துக்கிட்டே தான் பண்ண போறோம் அதனால கொஞ்சம் எல்லாரும் கவனமா இருக்கணும் முன்னாடி கூட வந்திரலாம் ஏனா நான் பண்றது உங்களுக்கு தெரியதான்னு தெரியல இந்த ஸ்டேஜ்ல கவனிக்கணும் ஏனா இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் வடிவமைச்சிருக்கேன் இப்போ ஒருத்தருக்கு கால் முட்டி பிரச்சனையா அவங்களுக்கு தகுந்த மாதிரி 20 நிமிஷம் முதுகு வலியா அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பண்ணிருக்கோம் ஆனா இதுல வந்து ஜெனரலா தான் பண்ண முடியும் ஏனா எல்லாருக்கும் தனித்தனியா பண்றதுக்கு நேரம் இல்ல அதனால ஜெனரலா 20 நிமிஷம் பண்ணலாம் ஆனா எல்லாருமே பண்ண முடியும் ரொம்ப எளிமையான ஆசனங்கள் அதை வந்து நான் பண்ணி காட்ட போறேன் நான் சரியா 20 நிமிஷத்துல முடிச்சிடுவேன் ஏன்னா எல்லாருக்கும் போர் அடிக்க கூடாது அதே நேரத்துல உங்களை போய் ரீச் பண்ணணும்ன்றது என்னுடைய நோக்கம் இதை முடிச்ச உடனே நீங்க கேள்வி கேட்கலாம் யோகா சம்பந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன் இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம் சரியாக இப்போ வந்து 6:35 ஆகுது 20 நிமிஷத்துல கரெக்டா முடிச்சிடுவேன் சரிங்களா போது இப்படிதான் நம்ம தூங்குவோம் இப்படிலாம் தூங்குவோம் நம்ம இப்படி தூங்குவோம் இப்படிலாம் தூங்குவோம் இப்ப கையை இப்படி வச்சிடணும் இந்த நிலையில நம்ம படுக்கிறோம் இதான் முதல் நிலை நம்ம தூங்கி ஏந்திரிச்ச உடனே யோகா பண்ண போறோம் கையை வந்து பின்னாடி வச்சிடணும் இந்த முத்திரை ஒன்று இருக்கு இந்த முத்திரையை நீங்க பார்க்கணும் இந்த முத்திரை பேரு உஷாஸ் முத்திரை விடியற்காலை பொழுது முத்திரை அப்படின்னு சொல்றாங்க இந்த முத்திரையோட நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த முத்திரையை நம்ம பண்ணும்போது நம்முடைய உடல் உறுப்புகள் 60% தான் இருக்கு இந்த முத்திரையை ஆரம்பிச்ச உடனே யோகாலாம் பண்ண உடனே 100% இயங்க ஆரம்பிச்சிருது 60% உள்ள உடல் உறுப்புகளுடைய இயக்கம் 100% இயங்குவதற்கான முத்திரை இது விடியற்காலை பொழுது முத்திரை இப்படிதான் நம்ம படுத்திருக்கணும் படுக்கும்போது இப்படிதான் படுக்கணும் ரொம்ப ஈஸியான இது எளிமையான முத்திரை வலது காலத்துக்கு மேலே வச்சிடணும் நல்லா கவனிக்கணும் வலது காலத்துக்கு இடது கால் மேலே வச்சிடணும் ரொம்ப எளிய முத்திரை இந்த முத்திரையில பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு பேர் வந்து மகராசனம்னு பேரு மகராசனம் என்று சொல்லலாம் இந்த நிலையில நம்ம பண்றோம் காலை தூக்கி இப்ப மாத்தி வைக்க போறோம் இடது காலை வலது கால் மேல வைக்கிறோம் இதே மாதிரி நீங்க 3 முறை ஒரு ஆசனாவை பண்ணணும் பாருங்க மறுபடியும் ஒருத்தர் பண்ணி காட்டுறேன் வலது காலை இடது கால் மேல வச்சிருக்கோம் இடது காலை வலது கால் மேல வச்சிருக்கோம் இது பேர் உஷாஸ் முத்திரை இந்த முத்திரை வந்து உஷாஸ் முத்திரை நான் தலைக்கு பின்னாடி வச்சிருக்கேன் தலைவாணியை எடுத்துடணும் தலைவாணியில வைக்க கூடாது தலைவாணி எடுத்துட்டு பண்ணலாம் இப்ப அடுத்த ஸ்டெப் கவனிங்க கையை அப்படியே கொண்டு வந்துடணும் இந்த கையை மாத்த வேண்டாம் கையை இப்படி வச்சிடலாம் கையை எடுத்துட்டு இது பாருங்க காலை மட்டும் எடுத்துட்டு இந்த சைடு அப்படி வச்சிடணும் இப்ப பண்ண போறோம் மூச்சை உள்ளிழுக்கணும் நல்லா 3 முறை செய்யலாம் முடிஞ்ச அளவு அடுத்த பயிற்சி இதிலே பண்ண போறோம் உஷாஸ் முத்திரை இந்த முத்திரை பேர் உஷாஸ் முத்திரை இந்த முத்திரையில தான் பண்ண போறோம் கவனிங்க மூச்சை உள்ளிழுக்கணும் மூச்சை உள்ளிழுக்கும் போது நாஸ்டல் வழியா உள்ளிழுக்கிறோம் வெளியிடும் போது வாய் வழியா வெளியிடுறோம் முத்திரையை நம்ம விளக்கறோம் இப்ப அடுத்தது வந்து சவாசனம் இதுவும் சவாசனம் தான் கண்ணை மூடி இருக்கலாம் கண்ணை மூடிட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் பண்றோம் இப்ப அடுத்த பயிற்சி ரொம்ப ஈஸியான பயிற்சி இடது பக்கம் இப்படி திரும்பி இருக்கும் இப்படி சாதாரணமா படுத்திருக்கும் போது இப்படி பேசுவாங்க சில பேர் அந்த காலத்துல பார்த்துட்டு போனோமோ இப்படி திரும்பி பார்க்கணும் காலை அப்படியே நீட்டிட்டு முடிஞ்சா காலை வந்து ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவு பண்ணா போதும் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் ஆனந்த சயனம் அப்படின்னு சொல்லுவாங்க நாராயணன் வந்து பார்க்கடல்ல இப்படி படுத்திருக்கார் பாருங்க பள்ளி கொண்டு இருக்கிறார் சொல்லுவாங்க அந்த நிலையில நம்ம பண்றோம் காலை தூக்க முடியலன்னா இப்படி கூட வச்சுக்கலாம்